ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம வந்து என்ன மாதிரி வழிபாடு எல்லாம் நம்ம வச்சுக்கலாம், அன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து செய்யலாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆயுத பூஜை அப்படிங்கிற அற்புதமான சிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆயுத பூஜைக்குன்னு ஒரு அற்புதமான சிறப்புகள் இருந்துட்டு இருக்குது. அதுல பல்வேறு சிறப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட நம்ம ஆசைப்பட்டு பயன்படுத்துகிற பொருட்களை வந்து சாமி முன்னாடி வச்சு அந்த பொருட்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் ஆயுத பூஜைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பா இருந்துட்டு இருக்குது. வணக்கம் நேர்களே, ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஆயுத பூஜை வந்து வரப்போகுது. ஸோ ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம வந்து என்ன மாதிரி வழிபாடு எல்லாம் நம்ம வச்சுக்கலாம், அன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து செய்யலாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். பொதுவாகவே ஆயுத பூஜை அப்படிங்கிற அற்புதமான சிறப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுத பூஜைக்குன்னு ஒரு அற்புதமான சிறப்புகள் இருந்துட்டு இருக்குது. அதில் பல்வேறு சிறப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட தன்னுடைய மனித வாழ்க்கையில் வந்து தமக்கு பயன்படுத்துகிற, நாம் பயன்படுத்துகிற அல்லது நமக்கு பயன்படுகிற பொருட்களை வந்து மதிப்பு கொடுத்து அந்த பொருட்களுக்கு வந்து, அதாவது கடவுளுக்கு முன்னாடி வச்சு அந்த பொருட்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு பயன்படுத்துகிற பொருட்களை வந்து சாமி முன்னாடி வச்சு அந்த பொருட்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் ஆயுத பூஜைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. உயிருள்ள நாம அப்படிங்கிறத விட உயிர் இல்லாத எத்தனையோ பொருட்களை பயன்படுத்தினாலும் அந்த உயிர் இல்லாத பொருட்களுக்கு கூட கடவுளுடைய அருள் கிடைக்கிற மாதிரி, நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு ஆசைப்பட்ட ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறோம்ங்களே, அந்த பொருள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அந்த பொருள் கிடைப்பதற்கு அதாவது காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியது, கிடைத்த அந்த பொருளை வந்து நம்ம வந்து மதிச்சு நடக்கக்கூடியது. மனிதனாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோபாவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுத பூஜைக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஆயுத பூஜை நவராத்திரி திருநாட்களில் வரக்கூடிய, அதாவது நவராத்திரி திருநாட்களில் கடைசி நாளில் வரக்கூடிய இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே சாதாரண கல்வி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அதாவது விளையாட்டு பருவத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞராக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராக இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயது முறிந்த பேரன் பேத்தி எடுத்தவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஜீவனம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எந்த வகையான ஜீவனம் அப்படிங்கிறது. ஒருவர் வந்து அரிசி பருப்பு விற்று அதன் மூலமா வருமானம் கிடைச்சு அது ஜீவனமா வந்துட்டு இருக்கலாம். ஒருவர் வந்து ஒரு மரக்கடை வச்சு அதுல வந்து ஜீவனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவர் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாடகைக்கு விட்டு அதுல வந்து ஜீவனம் பண்ணிட்டு இருக்கலாம். எந்த ஒரு பொருட்களை பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதன் காரணமாக சமூகத்தில் வந்து ஜீவனத்தை நடத்தி வெகுமானமாக வாழ்கிறீங்களோ அந்த பொருட்களில் வந்து ஒரு பகுதியை ஆயுத பூஜை அன்னைக்கு சுத்தப்படுத்தி கடவுளுக்கு முன்னாடி அர்ப்பணித்து வச்சு அந்த பொருளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி வச்சு அந்த பொருட்களை வந்து நமஸ்காரம் பண்ணி மரியாதை செலுத்தி வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு பூஜை தான் ஆயுத பூஜை. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரியான வகையில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக நிதர்சனமாக நடக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அப்படிப்பட்ட ஆயுத பூஜையில் எந்தெந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாதாரணமாக இப்போ வந்து பள்ளிக்கூடம் போகிற, அதாவது கல்வி பயிலுகிற மாணவராக இருந்தார்னுவீங்களே, அவருக்கு வந்து இந்த படிக்கிற பாட புத்தகம் இருக்கும் இல்லையா, அந்த புத்தகத்தில் வந்து முக்கியமான ஒரு 3-5 புத்தகம் அல்லது அந்த பாட புத்தகம் முழுவதுமே வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து ஒரு சடங்குக்காக ஈர துணியில வந்து தொடச்சி எடுத்து அந்த புத்தகத்தை வந்து, அதாவது முழுமையான ஈரம் பண்ணக்கூடாது, சும்மா சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக ஈர துணியை தொடச்சி எடுத்து அந்த புத்தகத்தை வந்து சாமி முன்னாடி சரஸ்வதி லட்சுமி தேவி முன்னாடி வச்சு பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி வச்சு அந்த புத்தகத்துக்கு வந்து விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு அந்த புத்தகத்தை வந்து ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை சரஸ்வதி தேவியை லட்சுமி தேவியை நினைச்சு வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு புத்தகம் கிடைக்குது அப்படிங்கறத விட அந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட வகையில நல்ல கல்வி அறிவு கிடைச்சு அந்த கல்விக்கான உத்தியோகம், அதாவது தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு விடையாக கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரண வாகனம் சம்மந்தப்பட்ட டிராவல்ஸ் வச்சிருக்காருன்னு வைங்களே, அந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சுத்தப்படுத்தி ஆயுத பூஜை என்னைக்கு வந்து அந்த வாகனத்துக்கு வந்து சந்தன குங்குமம், அதாவது விபூதி சந்தன குங்குமம் வச்சு அந்த வாகனத்துக்கு மாலை இட்டு புஷ்பம் வச்சு அந்த வாகனத்தை வந்து நமஸ்காரம் செஞ்சு மரியாதையோடு நமஸ்காரம் செஞ்சீங்க அப்படின்னா, அது வெறுமனே இயந்திரமாகவே இருந்தால் கூட அது உங்களுக்கு வந்து உபயோகமான வகையில் ஒரு அற்புதம் படைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது.
பாட புத்தகமாக இருந்தாலும் சரி, பயன்படுத்துகிற வாகனமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக அதாவது இல்லத்தரசைகளாக உள்ளவங்க உங்களுடைய வீட்டில் சமையல் அறையில் கிச்சனில் பயன்படுத்தக்கூட சின்ன சின்ன கத்தியாக இருந்தாலும் சரி, கரண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதாவது அடுப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை கூட ஆயுத பூஜை அன்னைக்கு சுத்தப்படுத்தி அதற்கு விபூதி குங்குமம், அதை விபூதி சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு வந்து மாலை போட்டு அதை வந்து நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது வந்து அளப்பெரிய சிறப்புகளை கொடுக்குது, அற்புதமான மேன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். ஆனால் ஆசைப்பட்ட அந்த பொருட்கள் கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. சாதாரண வாகனம் கூட சின்ன வயசில் ஆசைப்பட்டோம் அப்படின்னா தன்னுடைய வயசில் வந்து படித்து முடித்து ஒரு உத்தியோகம் கிடச்சி அதில் வருமானம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்தி தான் ஒவ்வொரு பொருளை வாங்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி அந்த பொருள் வாங்கிறதுக்கு உண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஆயுத பூஜை அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமாக அமையும். பொதுவாகவே ஒருவர் குடியிருக்கிற வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் நிலவாசல் அந்த நிலக்கதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலக்கதவு ஜன்னல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுத்தப்படுத்துறது, வீட்டில் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மின் விசிறியாக இருந்தாலும் ஏசியாக இருந்தாலும் சுத்தப்படுத்துறது, உங்களுடைய வீட்டில் பயன்படுத்துகிற அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்களை வந்து சுத்தப்படுத்துறது, வீடு முழுவதுமே சுத்தப்படுத்தி அந்த வீட்டில் நிலைவாசலில் இருக்கக்கூடிய நிலக்கதவுகளுக்கு கதவு நிலவுகளுக்கு வந்து விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு நிலவாசலில் வந்து மாலையிட்டு அதாவது மா இலை தோரணம் வச்சு அதில் வந்து இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் உள்ளவங்க கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய தகுதியை வெகு சீக்கிரமே மிகுதியாக பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஒரு கால் உங்களுக்கு சொந்த வீடே இருந்தால் கூட அந்த சொந்த வீடு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடமானமாக இருந்தது அப்படின்னா அந்த அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை வெகு சீக்கிரமே மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் வெகு சீக்கிரமே அமையுது அப்படிங்கிறது ஆயுத பூஜைக்கு உண்டான சிறப்பாக வந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆயுத பூஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வேலை நிமித்தம் காரணமாக முதல் நாளிலேயே ஆயுத பூஜை வரக்கூடிய அந்த நாட்களுக்கு முதல் நாளிலேயே ஆயுத பூஜை கும்பிடுவது அப்படிங்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஆயுத பூஜை அன்னைக்கு தான் பூஜை பண்ணணும், பொருட்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும், வழிபாடு வச்சுக்கணும். ஆயுத பூஜைக்கு முன்னாடி வந்து வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அது இயல்பானதாக இருந்துட்டு இருக்காது. அப்போ ஆயுத பூஜைக்கு முன்னாடி இருக்கிற பொருட்களை வந்து சுத்தப்படுத்தலாம், இரண்டு நாள் மூன்று நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு வந்து சுத்தப்படுத்தலாம். அப்படி சுத்தப்படுத்துனதுக்கப்புறம் ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த பொருட்களுக்கு வந்து இதே மாதிரி சந்தன குங்குமம் வச்சு அதாவது அந்த பிள்ளையாருக்கு லட்சுமி சரஸ்வதி தேவிக்கு அவல் பொறி கற்கண்டு படைச்சு கனி வகைகள் படைச்சு அந்த வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, நெய் விளக்கு ஏற்றுறது, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நமஸ்காரம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கலாம். இந்த மாதிரியான பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்கு மறுநாள் காலையில் தான் இந்த பூஜையில் படைக்கப்பட்ட அந்த பொருட்களை எடுத்து அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடியது. பூஜை பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வந்து நாமளே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட நாலு பேருக்கு தானமாக கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓரளவு மேன்மை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை மென்மையாகவும் நன்மையாகவும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆயுத பூஜையோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத சொன்னீங்க. அப்புறம் ஆயுத பூஜை அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் வச்சு நம்ம வந்து வழிபடணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. முக்கியமாக ஆயுத பூஜை அப்படின்றது வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு தான் நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கூட வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட முழு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், வாரப்பலன், என் கணித பலன், ஆன்மீக தகவல் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.